விவசாயம் புத்தகத்துல போவோம் இல்லையா, யாருக்கு வந்து ஒரு சாதாரண மதர் தெரேசா மாதிரி வாழ வேண்டும் என்று நினைப்பு இருக்கு. ஏன் வந்து கடவுளை அறிந்தவர்கள் எதற்காக வந்து கடவுள் ஊழியத்துக்காக வந்த பணத்தை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பெரிதாய் 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 வந்து ஏன் வந்து ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இந்த உலகத்தை வந்து அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படி பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கூட நாங்க சோதம் கொம்மா டெக்னிக் தான் எங்ககிட்ட இருக்கு, தயவு செய்து என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லி இன்டைரக்டா சொல்றாங்க. ஏன் இன்டைரக்டா சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆபிரஹாமின் விசுவாச வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அப்ப நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நீங்க தான் என்னை காப்பாத்தணும்ன்றது கடினமான ஒரு வாழ்க்கை இல்லையா? இதே நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திட்டோம்னு வச்சுக்கிடுங்க, சோதம் குமாரா மாதிரி இருந்துட்டு வெறும்னா சிம்பிள் மட்டும் வேற வச்சுக்கணும் அவ்வளவுதான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும், நிறைய ஆட்களை ஏழை எளிய மக்களினுடைய பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி எனக்கு நிறைய போட்டு பெரிய ஆளான மாதிரி ரொம்ப அதிகமான இது எனக்கு இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு என்ன எண்ணங்கள் இருக்குமாயின் நான் வந்து நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய அதுக்காக நான் வந்து கம்யூனிசம் சரி அப்படிலாம் நான் சொல்லல, கம்யூனிசம் தவறுது, அது ரொம்ப தவறான ஒரு காரியம், ஒரு எக்ஸ்ட்ரீம் அது. பட் அதே சமயத்துல வந்து சோதம் குமாரா மாதிரியும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏனென்றால் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அது சோதம் குமாராவுடைய மாடல்லாம் வச்சிருக்குது. சோதம் குமாராவிலே நமக்கு வந்து நிறைய போராட்டங்கள் உண்டு லோத் மாதிரி, பட் எல்லாவற்றையும் வந்து பேரத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. லோத்துவை அவர் தப்புவித்திருக்க அவனை வந்து வெட்கப்படுத்த போகாமல் கூட்டிட்டு வந்துட்டாரு வெளியில, இல்லைன்னா எல்லாரும் மாதிரி அவனும் அழிந்து போய்விட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. தேவன் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த வசனங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை மிகவும் அன்பாக பிரியமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையும் ஆண்டவரே மகிமையும் பொருந்தியவரே அப்பா, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. எங்களோடு பேசும் உடைய வசனங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் நீ பயப்படாது இருப்பா என்று சொன்னீங்கப்பா. இந்த கொள்ளை நோய் உலாவும் இந்த நாட்களிலே சுவாமி, உடைய கிருபைகளை தியானிக்கப்படியான எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் கிருபைகளையும் கொடுத்தீங்களப்பா, அதற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம திருவரையின் திவ்ய காட்சிகளிலே நாம் உன்னத பாட்டுகளை பார்த்தோம். உன்னத பாட்டுகளின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பு மனிதர்கள் அதாவது சபையை எவ்வளவா அவர் நேசிக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கடவுள் வந்து இன்னும் அற்புதமாய் எப்படி வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஏசாயாவின் புத்தகத்தில் நாம் பார்க்க போறோம். தேவனுடைய இதயம், இது வந்து இது ரொம்ப தெளிவாய் நாம் வாசித்தால் அநேக நமக்கு வர்ற பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து தைரியமாய் அதை நாம் மேற்கொள்ள முடியும். ஏசாயாவின் புத்தகத்துல போவோம். ஏசாயா புத்தகம் 1:10-20-21 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். சூதமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமராவின் ஜனமே, தமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினைவும் எனக்கு அரோசிகரமாக இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன்.
நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவர்கள் இரத்தாம சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். நம்ம வந்து நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் எப்பொழுதும் நம் மீது அன்பாயிருக்கார். அன்பாயிருப்பதினாலே நாம் எதை செய்தாலும் அவர் ஆதரிப்பார், அனுமதிப்பார் என்று நம்ம நினைக்கிறோம். தேவன் வந்து நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை வைத்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்துல எப்பொழுதும் அவர் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு வச்சுக்கோம். ரொம்ப பயங்கரமா வருகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு வரும்போது இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகுகிறோம், இதுதான் வந்து நம்ம யாரு அப்படின்ட்டு இந்த உலகத்திற்கு காட்டும். நாம வந்து இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார், என்ன செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டுமா? இதுதான் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டும். இப்போ இவங்களுக்கு வந்து ரிபேலியஸ் நேஷன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. இத மாதிரி ஒரு தன்னுடைய எந்த ஜனத்துக்காவது அவங்களுடைய மைக்ரோ மேனேஜிங் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சொசைட்டி, அந்த சமூகம் எப்படி இருக்கிறது, அந்த சமூகம் வந்து அது எப்படி இருக்கிறது, அது வந்து உத்தமமா இல்லை, அந்த வார்த்தைகளை பார்த்தால் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னுட்டு போட்டிருக்கு. இப்போ இவங்களிடத்துல வந்து முதல்ல எதை கடவுள் அட்டாக் பண்றாரு அப்படின்னு பாருங்க. முதல்ல எதை அட்டாக் பண்றாருன்னா, இவர் அவர்களுடைய சாக்ரிஃபைஸ, அவர்களுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ தேவன் வந்து அருவறுக்கிறதாய் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து அவங்க யூதாவை குறித்து தான் சொல்றாரு, சியோன் பத்தி தான் சொல்றாரு. அப்போ சோதோம் என்று ஏன் வருகிறது, ஏன் கோமரா என்று வருகிறது, ஏன் சோதோமும் கோமராவும் வருகிறது என்றால், கடவுளால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள் சில சமயம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை சோதோமை பார்த்தும் கோமராவை பார்த்தும் அப்படி அவங்க வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சரி, சோதோமும் கோமராவிலும் என்ன செய்தார்கள்? நீங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆளினத்து காரியத்தை மட்டும் அதிகமா சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி நீங்க ரொம்ப தெளிவாய் வாசித்தீர்கள் என்றால், சோதோமின் குமாராவும் பாவம் அதிகமா எப்பொழுது வந்தது, தேவனுடைய பரல் அப்கோர்ஸ் அவர்கள் பாலின காரியத்திலே அவர்களுக்கு வந்து ஒரு அருவறுக்கப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை வந்து அவர்கள் இருந்தாங்க. அவங்க வேலை செய்பவர்களுக்கு சரியாக பணம் கொடுப்பதில்லை. இது வந்து ஒரு அழிவுக்கு வந்து, இப்போ வேலை செய்வதற்கு செய்யற ஆளுங்களுக்கு வந்து ஏன் பணம் கொடுப்பதில்லை, என்ன பிரச்சனை என்றால், மனிதர்கள் எல்லா பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், இவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்க்கை வளமாய் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், சோதம் குமாராவை மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வெளியில இருக்கிற ஆடம்பரங்கள் அவர்களை வந்து ஈர்க்குது அவர்களை. இப்ப நம்ம மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
அந்த சோதோம் குமாரா மத்தியிலே வாழ்கின்ற லோத்துவை மாதிரி நாம் இருக்கிறோம். அப்ப லோத்து ஏன் வந்து நீதிமானா இருந்தான் என்று வேதத்துல போட்டிருக்குன்னா, லோத்து அவனுக்கு வந்து ஒரு விசுவாச மனிதனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவன் வந்து தேவனோடு நடக்கிற காரியம் என்ன என்பதை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து அவன் அறிந்திருந்ததினாலே அவன் சோதோம் குமாராவின் வாழ்க்கைக்கு அவன் உடன்படவில்லை. இப்போ அவர்கள் மத்தியிலே வாழலாம், ஆனால் அவர்கள் மத்தியிலே வாழும்போது நாம் உடன்பட்டு இருக்கிறோமா? அவர்கள் செய்கிற காரியம் நம்மளால உடன்படவே முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம தடை பண்ணும் போது அவர்களுக்கு நம்மை பார்த்து கோபம் வருகிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வந்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சோதோம் குமாரா என்று சொல்லுகிறார், ஏன் அவங்களை பார்த்து சோதோம் குமாரா என்று சொல்லுகிறார் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சோதோம் குமாராவை நோக்கி இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. நம்ம போன வாரம்லாம் பார்த்தோம், அதுக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தோம், தேவன் எப்படியாய் நாம வந்து மனிதர்களை நேசிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆனா எவ்வளவுதான் ஆண்டவர் நேசித்தாலும் மனிதர்கள் வந்து தேவனை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை வைக்காமல் சோதோம் குமாராவை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை விற்று போட்டு விடுகிறார்கள், தேவனை அறிந்தவர்கள் கூட. இப்போ இந்த மாதிரி வந்து எளியவர்களை ஒடுக்கி தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்கும் மனிதர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார், நீங்க வந்து உங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க, நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுடைய கைகளை வந்து இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது? ஏன்னா அதுதான் சோதோம் குமாராவுடைய பழக்கம். இரத்தம் உங்கள் கையில இருந்தது, சோதோம் குமாராவின் ஆட்கள் கையிலேயே இரத்தம் இருந்தது. உழைக்கும் மனிதர்களை அவர்களிடத்திலிருந்து உழைப்பை வைத்து கொண்டு தான் பெரிய செல்வந்தராய் செல்வங்களை சேர்த்து கொண்டிருப்பவர்கள், அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே நீங்க இருந்ததுனால உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, வேற என்ன செய்யல? நீங்க வேற என்ன செய்யலன்னா, நீதியை செய்யவில்லை. நீதியை செய்ய அறிந்து கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்டவர்களை வந்து தைரியமா சப்போர்ட் பண்ணுங்க. சரி, தைரியமா சப்போர்ட் பண்ணா என்ன ஆகும்? தைரியமா சப்போர்ட் பண்ணா சும்மா விடுவானா சொல்லுங்க? நமக்கு மேல இருக்கிறவன் சும்மா விடுவானா? அப்பதான் வந்து நம்ம ஃபெய்த் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னுட்டு நமக்கு தெரியும். எவ்வளவு முக்கியம் வந்து தேவனை மனிதர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் கூட நம்மளால கடவுளுக்கு பிரியமாய் அவருடைய உதவி இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் நம்மை அடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து என்ன செய்ய வேண்டியது? அவர்தான் பெரிய பாஸ் இல்ல, எல்லா பாஸுடைய பாஸ் அவரு. அவரிடத்துலதான் நம்ம போய் கேட்கணும், ஆண்டவரே நீ தான் என்னை காப்பாத்தணும். போராத போது வந்து நம்ம வந்து தேவன் வந்து நமக்காக யுத்தம் செய்வார். தேவன் வந்து நம்ம இடத்திலே மகிழ்ச்சியா இருப்பார். அவங்க அந்த மாதிரி நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நமக்கு விரோதமா எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, விரோதமாய் தவறான இமெயில் எல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தரோ நம்ம இடத்திலே நினைவாய் இருக்கிறார். நம்மை வந்து பயமுறுத்தல் இல்லாமல் நாம வந்து நம்மை செய்வார், நம்மை பாதுகாத்து கொள்வார். தேவனால எல்லாம் கூடும். சோ இந்த வசனத்தை வந்து நீங்க உங்களிடத்துல நேரம் இருக்கும் போது இந்த வசனத்தை தியானிங்க, இந்த வசனங்களை தியானிங்க. இந்த ஒரு பெரிய டெம்டேஷன் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நான் வந்து இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் சொல்லல. ஏன் இந்த உலகத்துல வந்து டெம்டேஷன் இருக்குன்னா, நம்ம இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் நம்ம இழுக்கிறது. சாதனைகள் நம்ம புரிந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய சரியான எண்ணம் தான். ஆனால் அதே சமயத்திலே வந்து சாதனைகள் எப்படி நாம் கொண்டு வருகிறோம், இந்த உலகத்தின் வழியின் மூலமாய் சாதனைகளை அடைய நினைக்கிறோமா, இல்லை தாவீது மாதிரி தேவன் கொடுத்த வழிகாட்டுதல் மூலம் அந்த சாதனைகளை நாம் அறிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமா?
நம்ம அதனாலதான் வந்து நீதியான வாழ்க்கை, பயபக்தியான வாழ்க்கை, தேவனை சார்ந்து அன்பு கலந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கும் போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு வெற்றி தரும்படியா தேவன் எப்பொழுதும் இருக்கிறார். அதனால ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்களே என்று நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அவர் ஏன் நம்ம கிட்ட சொல்றாருன்னா நம்ம நேசிப்பதினாலே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை முறைகள் சரியில்லை என்பதை நம்ம வந்து காட்டுகிறார். இந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது, நீ வந்து இப்படி ஈக்குவிட்டபிள் இருக்கணும், ஈக்குவிட்டபிளா நீ இருக்கணும், எல்லாரையும் சமமாய் நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் சரியாய் செய்ய வேண்டும், அப்பதான் வந்து கடவுளுடைய நாமும் மகிமைப்படும் என்பதற்காக நம்ம இடத்துல அவர் இடைப்படுகிறார். அப்போ நம்ம வந்து தத்தளிக்கிறோம், நம்ம இடத்துல நிறைய குறைகள் இருக்கு. ஏனென்றால் இந்த உலகம் கவர்ச்சியா இருக்கிறது இல்லையா. யாருக்கு வந்து ஒரு சாதாரண மதர் தெரேசா மாதிரி வாழ வேண்டும் என்று நினைப்பு இருக்கு? ஏன் வந்து கடவுளை அறிந்தவர்கள் எதற்காக வந்து கடவுள் ஊழியத்துக்காக வந்த பணத்தை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க பெரிதாய் 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 வந்து ஏன் வந்து ஏன் அப்படி செய்யறாங்கன்னா இந்த உலகத்தை வந்து அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படி பண்றாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கூட நாங்க சோதோம் கொமோரா டெக்னிக் தான் எங்ககிட்ட இருக்கு, தயவு செய்து என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லி இன்டைரக்டா சொல்றாங்க. ஏன் இன்டைரக்டா சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அப்ப நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நீங்க தான் என்னை காப்பாத்தணும்ன்றது கடினமான ஒரு வாழ்க்கை இல்லையா. இதே நம்ம லைஃப் ஸ்டைலையே மாத்திட்டோம்னு வச்சுக்கிடுங்க, சோதம் குமாரா மாதிரி இருந்துட்டு வெறும்ன சிம்பிள் மட்டும் வேற வச்சுக்கணும் அவ்வளவுதான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும், நிறைய ஆட்களை ஏழை எளிய மக்களினுடைய பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி எனக்கு நிறைய போட்டு பெரிய ஆளான மாதிரி ரொம்ப அதிகமான இது எனக்கு இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு என்ன எண்ணங்கள் இருக்குமாயின் நான் வந்து நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய அதுக்காக நான் வந்து கம்யூனிசம் சரி அப்படிலாம் நான் சொல்லல, கம்யூனிசம் தவறுது, அது ரொம்ப தவறான ஒரு காரியம், ஒரு எக்ஸ்ட்ரீம் அது. பட் அதே சமயத்துல வந்து சோதம் குமாரா மாதிரியும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏனென்றால் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அது சோதம் குமாராவுடைய மாடல் தான் வச்சிருக்குது. சோதம் குமாராவிலே நமக்கு வந்து நிறைய போராட்டங்கள் உண்டு லோத் மாதிரி, பட் எல்லாவற்றையும் வந்து பேரத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. லோத்துவை அவர் தப்பு வித்திருக்க அவனை வந்து வெட்கப்படுத்த போகாம கூறிட்டு வந்துட்டாரு வெளியில, இல்லைன்னா எல்லாரும் மாதிரி அவனும் அழிந்து போய்விட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. தேவன் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த வசனங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, உடைய வசனங்களுக்காக நன்றி. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தும் ஆசீர்வதியும் கிருபையினால் நிறைத்தரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.